वेलकम टू माय चैनल सुस्मी राजा केमिस्ट्री இந்த சேனல் உங்களுக்கு கெமிஸ்ட்ரி கான்செப்ட்ஸை தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம டாப்பிக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னோடய சேனல் பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவை அப் டு லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம டாப்பிக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சம் இம்பார்ட்டண்ட் காம்பவுண்ட்ஸ் அண்ட் தேர் காமன் நேம். அதாவது நம்ம ஒரு சில காம்பவுண்ட்ஸ், அதாவது ஒரு சில மாலிகுலர் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, சம் காமன் நேமில் நம்ம வந்து இண்டிகேட் பண்ணி சொல்லுவோம். ஸோ அது மாதிரி தான் அதில் என்னென்ன காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறத ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து எல்லா கெமிஸ்ட்ரி படிக்கிறவங்களுமே தெரிஞ்சுக்கணும். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, கெமிஸ்ட்ரி டிகிரியில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா, இப்போ கேஓஹெச் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம காஸ்டிக் பொட்டாஷ் அப்படின்னு சொல்லுவோம். காஸ்டிக் பொட்டாஷ் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH இருக்கு இல்லையா, இதை வந்து காஸ்டிக் சோடா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில மாலிகுலர் காம்பவுண்ட்ஸை நம்ம இந்த மாதிரி காமன் நேம்ல சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் எல்லாம் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடை நம்ம காஸ்டிக் பொட்டாஷ்னு சொல்லுவோம், சோடியம் ஹைட்ராக்சைடை வந்து காஸ்டிக் சோடான்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் காப்பர் சல்ஃபேட் பென்டா ஹைட்ரேட் இருக்கு இல்லையா, காப்பர் சல்ஃபேட் பென்டா ஹைட்ரேட், இதை நம்ம என்ன காமன் நேமில் சொல்லுவோம் அப்படின்னா ப்ளூ விட்ரியால் அப்படின்னு சொல்லுவோம். ப்ளூ விட்ரியால் அப்படின்வோம். ஸோ அதே மாதிரி மெர்க்குரி குளோரைடு இருக்கு இல்லையா, HG2Cl2, இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கேலோமெல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, கேலோமெல் அப்படின்னு நம்ம காமன் நேமில் இண்டிகேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஃபீனால் இருக்கு இல்லையா, ஃபீனால், ஃபீனாலோட இன்னொரு நேம் காமன் நேமாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இதை வந்து கார்போலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லலாம். கார்போலிக் ஆசிட், ஓகே. ஸோ அதுவே சோடியம் குளோரைட் சொல்யூஷன் இருக்கு இல்லையா, சால்ட்டு சொல்யூஷன், சோடியம் குளோரைட் சொல்யூஷன், இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிரைன் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். பிரைன் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா பிரைன் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, அடுத்து வந்து ப்ரௌன் ரிங், அதாவது FeSO4NO. ஸோ இதை வந்து நம்ம ப்ரௌன் ரிங்னு சொல்லுவோம். இந்த காம்பவுண்டை நம்ம ப்ரௌன் ரிங்குன்னு சொல்லுவோம். அதாவது ஃபெரஸ் சல்ஃபேட் வித் நைட்ரஜன் மோனாக்சைடு, இதை வந்து ப்ரௌன் ரிங்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வேறு என்ன காம்பவுண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த டபுள் சால்ட் இருக்கு இல்லையா, அதாவது பொட்டாசியம் சல்ஃபேட், அலுமினியம் சல்ஃபேட் டபுள் சால்ட் இருக்கு இல்லையா, Al2SO4 3, இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆலம் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இது ஒரு கைண்ட் ஆஃப் டபுள் சால்ட், ஆலம் ஸ்டோன் வாட்டர் ப்யூரிஃபிகேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டபுள் சால்ட் இது. ஸோ அதை வந்து நம்ம ஆலம் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வேறு என்ன அப்படின்னா ஜிங்க் கார்பனேட் இருக்கு இல்லையா, Zn3CO3, இதை வந்து நம்ம கேலமைன் அப்படின்னு சொல்லுவோம். காமன் நேமில் கேலமைன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, இது 10% சொல்யூஷன், அதாவது 10% ஆஃப் ஃபார்மால்டிஹைடு இருக்கு இல்லையா, HCHO, 10% ஆஃப் ஃபார்மால்டிஹைட், இதை வந்து சாரி 40% ஆஃப் ஃபார்மால்டிஹைட், இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபார்மாலின் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பயாலஜிக்கல் ஸ்பெசிமெனை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும் இல்லையா, ஸோ அந்த ஃபார்மலின் தான், அது வந்து 40% ஆஃப் ஃபார்மாலிகேட்டை நம்ம ஃபார்மலின் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கால்சியம் சல்ஃபேட் இருக்கு இல்லையா, கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட், கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட், இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஜிப்சம் சால்ட்டுன்னு சொல்லுவோம், ஜிப்சம் சால்ட் அப்படின்னு. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தோன்னா சாலிட் ஃபார்ம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இருக்கு இல்லையா, சாலிட் ஃபார்ம் ஆஃப் CO2, இதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ட்ரை ஐஸ் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரை ஐஸ் அப்படின்னா சாலிட் ஃபார்ம் ஆஃப், சரி, சாலிட் ஃபார்ம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு நம்ம ட்ரை ஐஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அடுத்து என்ன, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சில்வர் குளோரைடு இருக்கு இல்லையா, AgCl. ஸோ இதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஹான் சில்வர்னு சொல்லுவோம், ஹான் சில்வர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சில்வர் குளோரைடை ஹான் சில்வர்னு சொல்லுவோம். அதுவே நம்ம வந்து காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட் ப்ளூ விட்ரியால்னு பார்த்தோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி ஜிங்க் சல்ஃபேட் இருக்கு இல்லையா, ஜிங்க் சல்ஃபேட்டு, ஸோ இந்த ஜிங்க் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட், இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒயிட் விட்ரியால்னு சொல்லுவோம். ஓகே, ஒயிட் விட்ரியால் அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அயன் சல்ஃபேட், அதாவது ஃபெரஸ் சல்ஃபேட் இருக்கு இல்லையா, ஃபெரஸ் சல்ஃபேட் அண்டு ஃபெரஸ் சல்ஃபேட் என்ன என்ன வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்குன்னா ஹெக்ஸாஹைட்ரேட்டடாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா க்ரீன் விட்ரியால்னு சொல்லுவோம். ஓகே, க்ரீன் விட்ரியால்னு. ஸோ சல்ஃபேட் சால்ட்ஸில் காப்பர் சல்ஃபேட்டை ப்ளூ விட்ரியால்னு சொல்லுவோம், அண்ட் தென் ஜிங்க் சல்ஃபேட்டை ஒயிட் விட்ரியால்னு சொல்லுவோம், ஃபெரஸ் சல்ஃபேட்டை க்ரீன் விட்ரியால்னு சொல்லுவோம். எல்லாமே ஹைட்ரேட்டட் சால்ஸாக இருக்கும். ஓகே,
ஸோ ஏன்னா அந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாம் வந்து அந்தந்த கலரில் இருக்கும். அப்போ அயன் சல்ஃபேட் ஹெக்ஸாஹைட்ரேட் வந்து க்ரீன் கலரில் இருக்கனால அது க்ரீன் விட்ரியான்னு சொல்லுவோம். அதே மாதிரி காப்பர் சல்ஃபேட் ப்ளூவில் இருக்கும், ஜிங்க் சல்ஃபேட் ஹெக்ஸா ஹெப்டாஹைட்ரேட் வந்து ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ அதனால நம்ம இந்த மாதிரி இண்டிகேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எப்சம் சால்ட்டுன்னு நம்ம இண்டிகேட் பண்ணுவோம். எதனா மெக்னீஷியம் சல்ஃபேட் இருக்கு இல்லையா, மெக்னீஷியம் சல்ஃபேட் அண்ட் ஹெப்டாஹைட்ரேட் தான், மெக்னீஷியம் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட்டை எப்சம் சால்ட்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ தட் இஸ் எப்சம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எப்படி கால்சியம் சல்ஃபேட்டு டைஹைட்ரேட்டை ஜிப்சம்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி மெக்னீஷியம் சல்ஃபேட்டை ஹெப்டாஹைட்ரேட்டை எப்சம் சால்ட் அப்படின்னு இண்டிகேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ சல்ஃபேட் எல்லாமே நம்ம எப்படி இண்டிகேட் பண்ணுறோன்னு பாருங்கள். காப்பர் சல்ஃபேட்டை ப்ளூ விட்ரியால், அதுக்கப்புறம் அயன் சல்ஃபேட் தட் இஸ் கால்சியம் சல்ஃபேட்டு ஜிப்சம் சால்ட்டு, ஜிங்க் சல்ஃபேட் ஒயிட் விட்ரியால், அயன் ஃபெரஸ் சல்ஃபேட்டு க்ரீன் விட்ரியால், மெக்னீஷியம் சல்ஃபேட்டை எப்சம் சால்ட், எல்லாமே வந்து ஹைட்ரேட்டட் ஃபார்மில் இருக்கும். ஓகே, ஸோ அடுத்து வந்து குயிக் லைம், அதாவது கால்சியம் ஆக்சைடு இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம குயிக் லைம் அப்படின்னு இண்டிகேட் பண்ணுவோம். கால்சியம் ஆக்சைடை குயிக் லைம்னு இண்டிகேட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நைட்ரஜன் டை நைட்ரஜன் ஆக்சைடு இருக்கு இல்லையா, அதாவது நைட்ரஸ் ஆக்சைடு, இது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லாஃபிங் கேஸ்னு சொல்லுவோம். இது அதிகமாக நமக்கு தெரிஞ்சதாக தான் இருக்கும், நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க லாஃபிங் கேஸ்னு சொல்லுவோம். அதாவது டை நைட்ரஜன் மோனாக்சைடு தட் இஸ் நைட்ரஸ் ஆக்சைடு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து கால்சியம் சல்ஃபேட்லேயே தட் இஸ் கால்சியம் சல்ஃபேட்லேயே ஹாஃப் மோல்ஸ் ஹைட்ரேட்டடாக இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம இதே என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்னு சொல்லுவோம். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் சாக் பீஸ்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்னு, இந்த கால்சியம் சல்ஃபேட் ஹாஃப் ஹைட்ரேட்டடாக நம்ம இது எப்படி சொல்லுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு மோர் சால்ட்டுன்னு சொல்லுவோம். அதாவது இது ஒன் கைண்ட் ஆஃப் டபுள் சால்ட், எஃப்இஎஸ்ஓ ஃபோர், என்ஹெச் ஃபோர் டுவைஸ், எஸ்ஓ ஃபோர் அண்ட் சிக்ஸ் மோல்ஸ் ஆஃப் வாட்டர் இருக்கும். ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மோர் சால்ட் அப்படின்னு சொல்லுவோம், மோர் சால்ட் அப்படின்னு. ஓகே, ஸோ இது ஒன் கைண்ட் ஆஃப் ஆலம் ஸ்டோன் மாதிரி, இது ஒன் கைண்ட் ஆஃப் டபுள் சால்ட். ஸோ டபுள் சால்ட் அப்படின்னா நம்ம வாட்டரில் டிசால்வ் பண்ணுறப்ப கம்ப்ளீட்டாக அயான்ஸாக டிசோசியேட் ஆயிரும் சரியா. ஸோ எஃப்இ டூ ப்ளஸ் தனியாக, எஸ்ஓ ஃபோர் டூ மைனஸ் தனியாக, என்ஹெச் ஃபோர் ப்ளஸ் தனியாக, எஸ்ஓ ஃபோர் டூ மைனஸ், வாட்டர் மாலிகுல் தனியாக, அந்த மாதிரி டிசோசியேட் ஆயிரும். அதனால நம்ம அதை வந்து மோர் சால்ட்னு சொல்லுவோம். ஓகே, தட் இஸ் டபுள் சால்ட், ஒன் கைண்ட் ஆஃப் டபுள் சால்ட்னு சொல்லலாம் இல்லையா. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பெட்ரோலியம் இருக்கு இல்லையா, அதாவது லார்ஜ் நம்பர்ஸ் ஆஃப் ஹைட்ரோ கார்பன். ஸோ அதை நம்ம பெட்ரோலியத்தை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா லிக்விட் கோல்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, லிக்விட் கோல்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சல்ஃபியூரிக் ஆசிட் இருக்கு இல்லையா, H2SO4 சல்ஃபியூரிக் ஆசிடு. இதை வந்து நம்ம கிங்ஸ் ஆஃப் ஆசிட்ஸ்னு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதை வந்து ஆயில் ஆஃப் விட்ரியோல்னு சொல்லுவோம், ஆயில் ஆஃப் விட்ரியால் அப்படின்னு சொல்லலாம். கிங்ஸ் அதுட்டு சல்ஃபியூரிக் ஆசிடா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜிங்க் ஆக்சைடு இருக்கு இல்லையா, ஜிங்க் ஆக்சைடு. ஸோ அதை வந்து நம்ம ஃபிலாசஃபர்ஸ் ஊல் அப்படின்னு சொல்லுவோம், ஃபிலாசஃபர்ஸ் ஊல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த காம்பவுண்டு காமன் நேமில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மீத்தேன் இருக்கு இல்லையா, மீத்தேனை நம்ம மார்ஷ் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம், மார்ஷ் கேஸ் அப்படின்னு இண்டிகேட் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்கானிக்லேயே நைட்ரோபென்சின் இருக்கு இல்லையா, C6H5NO2 நைட்ரோபென்சின். அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆயில் ஆஃப் மெராபிரேன் அப்படின்னு சொல்லுவோம், ஆயில் ஆஃப் மெராபேன் அப்படின்னு சொல்லுவோம். இதே நைட்ரோபென்சின். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம 2,4,6 ட்ரைநைட்ரோஃபீனால் இருக்கு இல்லையா, ட்ரைநைட்ரோஃபீனால் தட் இஸ் TNP-னு சொல்லுவோம், ட்ரைநைட்ரோஃபீனால். இதை வந்து இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா பிக்ரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம், பிக்ரிக் ஆசிட் அப்படின்னு இதை இந்த காம்பவுண்டை நம்ம சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சிலிக்கான் டை ஆக்சைடு இருக்குது இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம குவாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், குவாட்ஸ் கிறிஸ்டல் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் மெய்டானது இந்த காம்பவுண்டால், சிலிக்கான் காம்பவுண்டால் தான் மெய்டாயிருக்கும் சிலிக்கானால். ஸோ அதை நம்ம குவாட்ஸ்ன்னு இண்டிகேட் பண்ணுவோம். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ஸ்பிரிட் ஆஃப் சால்ட்டுன்னு சொல்லுவோம், ஸ்பிரிட் ஆஃப் சால்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அதே மாதிரி நம்ம எத்தில் ஆல்கஹால் இருக்குது இல்லையா, எத்தில் ஆல்கஹால் தட் இஸ் எத்தனால், அதை வந்து நம்ம ஸ்பிரிட் ஆஃப் வைன் அப்படின்னு சொல்லுவோம், ஸ்பிரிட் ஆஃப் வைன் அப்படின்னு. ஸோ நம்ம ஆல்கஹாலில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு இல்லையா வைனில், அதனால ஸ்பிரிட் ஆஃப் வைன்னு நம்ம இந்த காம்பவுண்ட் இண்டிகேட் பண்ணுவோம். அடுத்து வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜெனான் இருக்கு இல்லையா, ஜெனான் கேஸ், நியான் தட் இஸ் நோபல் கேஸ், அதை வந்து நம்ம ஸ்ட்ரேஞ்சர் கேஸ் அப்படின்னு இண்டிகேட் பண்ணுவோம்,
ஸ்ட்ரேஞ்சர் கேஸ் அப்படின்னு இண்டிகேட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் நிறைய டெஸ்ட்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருப்பீங்க, ஆர்கானிக்கில் ஆர்கானிக்ஸ் இன்ஆர்கானிக் அனாலிசிஸ் இருக்கும் இல்லையா, குவாலிட்டிவ் அனாலிசிஸ். ஸோ அதிலெலாம் வந்து நம்ம சோடா லைம் வந்து யூஸ் பண்ணியிருப்போம், அதாவது டீகார்பாக்சிலேஷன் பண்ணுறதுக்காக கார்பன் டை ஆக்சைடு ரிமூவ் பண்ணுறதுக்கு சோடா லைம் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த சோடா லைம் என்ன அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் கால்சியம் ஹைட்ராக்சைடு தான் வந்து சோடா லைம் அப்படிங்கிறது. ஸோ இது ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கிறது நமக்கு சோடா லைமாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து 95% ஆஃப் எத்தனால் இருக்குது இல்லையா, 95% ஆஃப் எத்தனால், இதை வந்து நம்ம ரெக்டிஃபைடு ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவோம், ரெக்டிஃபைடு ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா சோடியம் பொட்டாசியம் சால்ட், சோடியம் பொட்டாசியம் டார்ட்ரேட் இருக்கு இல்லையா, C4H2O6, இதை வந்து நம்ம ராக்கெல்லி சால்ட் அப்படின்னு சொல்லுவோம், ராக்கெல்லி சால்ட் அப்படின்னு இண்டிகேட் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து வாஷிங் சோடா, அதாவது சோடியம் கார்பனேட் Na2CO3 இருக்கு இல்லையா, 10 moles ஆஃப் வாட்டரோடு இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வாஷிங் சோடா அப்படின்னு சொல்லலாம். ஓகே, வாஷிங் சோடா அப்படின்னு. ஸோ அதே மாதிரி சோடியம் பைகார்பனேட் இருக்கு இல்லையா NaHCO3, அதை வந்து நம்ம பேக்கிங் சோடா அப்படின்னு சொல்லலாம், அதாவது பேக்கிங் பண்ணுறது கேக் பேக்கிங்லாம் யூஸ் பண்ணுவாங்க பேக்கிங் சோடா அப்படின்னு, பேக்கிங் சோடா வேறு பேக்கிங் பவுடர் வேறு. ஓகே, ஸோ அது ரெண்டுமே ஒரே இதாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும், நான் கூட ஆசிட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் பேக்கிங் பவுடரெலாம். ஸோ அது ரெண்டுக்கும் டிஃபர் ஆகும், பேக்கிங் சோடாவும் பேக்கிங் பவுடரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அயோடின் அண்ட் பொட்டாசியம் அயோடைடு இருக்கு இல்லையா, அயோடினையும் பொட்டாசியம் அயோடைடையும், அதை வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா டிங்சர் ஆஃப் அயோடின் அப்படின்னு சொல்லுவோம், டிங்சர் ஆஃப் அயோடின் அப்படின்னு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து 37 நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆன்ஹைட்ரஸ் சோடியம் கார்பனேட் இருக்கு இல்லையா, ஆன்ஹைட்ரஸ் சோடியம் கார்பனேட்டு, இதை வந்து நம்ம சோடா ஆஷ் அப்படின்னு சொல்லுவோம், சோடா ஆஷ் ஆன்ஹைட்ரஸ் சோடியம் கார்பனேட்டை. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ஹைட்ரஜன் சயனைடு இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ப்ரூசிக் ஆசிட்னு சொல்லுவோம், ப்ரூசிக் ஆசிட் அப்படின்னு இண்டிகேட் பண்ணலாம், இதையா ஹைட்ரஜன் சயனைடு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து மெத்தில் சாலிசிலேட் இருக்கு இல்லையா, மெத்தில் சாலிசிலேட், ஸோ அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், மெத்தில் சாலிசிலேட் அப்படின்னா சாலிசிலிக் ஆசிட்ல அந்த மெத்தில் குரூப் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும், ஸோ அதை நம்ம மெத்தில் சாலிசிலேட்னு சொல்லுவோம், அதாவது ஹைட்ரஜன் COOH இருக்கும் இல்லையா சாலிசிலிக் ஆசிட்ல, OHCOOH இருந்துச்சுன்னா அது சாலிசிலிக் ஆசிடா, ஸோ இதில் ஹச்சுக்கு பதிலாக மெத்தில் இருக்கும், அதுதான் மெத்தில் சாலிசிலேட்னு சொல்லுவோம். ஸோ எஸ்டர் காம்பவுண்ட், இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆயில் ஆஃப் விண்டர் கிரீன்னு சொல்லுவோம், இந்த காம்பவுண்டை ஆயில் ஆஃப் விண்டர் கிரீன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் எடுத்த நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா சில்வர் நைட்ரேட் இருக்கு இல்லையா AgNO3, ஸோ அதை வந்து நம்ம லூனார் கேஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம், லூனார் கேஸ்டிக் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஒரு 40 compounds பார்த்துருக்கோம், சம் இம்பார்ட்டண்ட் காம்பவுண்ட்ஸ் அந்த நேம்ஸ், இது கண்டிப்பாக நம்ம பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக, அது காமன் நேம் என்னென்ன, ஸோ கெமிஸ்ட்ரி அந்தாலே தெரிஞ்சுக்கணும். ஸோ இது நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கூட கேட்கலாம், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு இல்லைனாலும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இல்லையா கெமிஸ்ட்ரி படிக்கிறாங்க. ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி உங்கள் கிளாஸ்மேட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் இந்த மாதிரி கான்செப்ட்ஸை இனி லேர்ன் பண்ணணும்னா பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ, சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ்மேட்ஸ் டு மேக் மை சேனல் ரீச். என்னோடய சேனல் தமிழ் சேனல் கொஞ்சம் ரீச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ்மேட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.